வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஐடி துறையின் வளர்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது கலைஞர் அமைத்து கொடுத்த டைட்டில் பார்க் தான். ஐடி துறை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் ஐடி நிறுவனங்களை ஈர்க்கும் விதத்திலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தர நகரங்களில் டைட்டில் பார்க் அமைக்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோவுக்கு. சென்னையில் ஏற்கனவே இரண்டாவது டைட்டில் பார்க் அமைக்கும் பணிகள் நடைபெறும் நிலையில் மேலும் நான்கு மாவட்டங்களில் அமைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. சென்னையில் இருக்கும் டைட்டில் பார்க் போலவே விழுப்புரம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். ஐடி நிறுவனங்கள் பெரிய நகரங்களில் இருந்தால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதிகப்படியான செலவுகள் போன்ற காரணத்தால் தான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தர நகரங்களில் அமைக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. ஏற்கனவே கோவை, மதுரை போன்ற நகரங்களில் பல முன்னணி ஐடி நிறுவனங்களும் உள்ளன. மேலும் வேலூர், விழுப்புரம் மாவட்டம், திருச்சிற்றம்பலம் கூட்ரோட், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் டைட்டில் பார்க் அமைக்கப்படுவதன் மூலம் புதிதாக பல ஐடி நிறுவனங்கள் வருவது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு ஐடி வேலை பெறும் வாய்ப்பும் அதிகரிக்கும். டைட்டில் பார்க் அமைப்பதன் மூலம் கட்டுமானம், முதலீடு, வர்த்தகம், மென்பொருள் ஏற்றுமதி, வேலை வாய்ப்பு என பல பிரிவுகளில் வளர்ச்சி அடைய வாய்ப்பும் உள்ளது. ஐடி துறையில் அதிகப்படியான கவனத்தை செலுத்துவதன் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சி குறைந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டைட்டில் பார்க் அமைக்கும் திட்டம் விரைவில் செயல்பட்டால் ஐடி துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.